தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் மிஸ்டர் டேக்ரீன் நம்மளோட அக் நேச்சர் வித் அக்ரிகல்ச்சரோட ரெண்டாவது வீடியோ இது கொஞ்சம் பெரிய வீடியோ என்ன அப்படின்னா விவசாயத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க பட் நிறைய பேருக்கு அது புதுசாக வரவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பயங்கரமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கானதான் இந்த வீடியோ முதல்ல நெல் விவசாயத்தை பற்றி மட்டும் பார்க்குறோம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா முதல்ல நெல் விதைகளை பன்னெண்டு மணி நேரம் சாண எரிவாயு கலன் கழிவுகளில் நேர்த்தி செய்தால் நாற்றுகளை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புகளை உண்டாக்கும் ரெண்டாவது விடும் சமயத்தில் நெல்வாயிலில் சிர்சினாலிஸ் செடிமண் பூக்களை ஏக்கருக்கு நான்கு இடங்களில் வைத்தால் அதிலிருந்து வரும் வாடை கதிர் நாவாய் பூச்சிகளை விரட்டும் மூணாவது முப்பது கிலோ புளி விதையை ஒரு ஏக் ஏக்கருக்கு நடவு நட்ட ஒரு நாள் பின்பு இட்டால் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் அதிகரிக்கும் அதாவது முப்பது கிலோ புளி விதையை ஒரு ஏக்கருக்கு நடவு நட்ட ஒரு நாளுக்கு அப்புறம் அதை போட்டோம் அப்படின்னா பயிரோட வளர்ச்சியும் மகசூலும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க நீர்த்த கோமியத்தில் அதாவது ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அதுதான் நினைக்கிறேன் கோமியம் நீர்த்த கோமியம்னா அதில் நெல் விதைகளை ஊற வைத்து பின் விதைத்தால் இலை புள்ளி மற்றும் கொலை நோய் தாக்குதல் குறையும் நெல் விதைகளை பாலில் ஊற வைத்து விதைத்தால் நெல் துங்குரோம் மற்றும் நெல் குட்டை நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நெல் விதைகளை புதினா இலைச்சாற்றில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்து விதைத்தால் சிவப்பு இலைப்புள்ளி நோய் கட்டுப்படுத்தும் ஐ வடிவ மூங்கில் கழிகளை நெல் வயலில் பல இடங்களில் வைத்தால் பறவைகள் உட்கார்ந்து நெல்லில் தாக்கும் பூச்சிகளின் புழு மற்றும் பூச்சிகளை உண்ணும் ஆடிப்பெருக்கு அன்று விதை விதைத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் நடவு வயலை நான்கு முதல் ஆறு தடவை உழவு செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடவு செய்தால் அதிக மகசூல் கிடைக்கும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடவு செய்தால் மகசூல் குறையும் இதெல்லாம் எனக்கே இப்போதான் புதுசாக இருக்குது நான் பார்க்குறேன் அதாவது இது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடவு செய்தால் மகசூல் குறையும் காற்று திசையில் நடவு செய்தால் பயிர் நன்றாக செழிப்புடன் வளரும் காற்று திசை அப்படின்னா எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நினைக்கிறேன் அதுக்கடுத்து சம்பா நடவு வந்து நெருங்கி நடனம் நவரை நடவு தள்ளி நடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சம்பா நடவு அதாவது நம்ம ஆகஸ்ட் அதுக்கப்புறம் நடுறதுலாம் வந்து நெருங்கி கிட்ட கிட்ட நடணும் நவரை அந்த நடவுலாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் நடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து தள்ளி நடணும் ஆட்டுக்கிடை கோடையில் பொடு அதிக மகசூல் பெறு இது வந்து பழமொழின்னு நினைக்கிறேன் இருங்க நான் நல்லா படிக்கிறேன் ஆட்டுக்கிடை கோடையில் போடு அதிக மகசூல் பெரு கொஞ்சம் ரைமிங்கே இல்லை ஆட்டுக்கிடை முதல் பருவம் பசுந்தால் உரம் இரண்டாம் பருவம் இட அதிக மகசூல் கிடைக்கும் ஆட்டுக்கிடையை வந்து முதல்ல ஒரு நம்ம பருவத்துக்கு பண்ணிட்டோம்னா ரெண்டாவது பருவத்துக்கு பசுந்தால் உரம் போட்டோம்னா அதிக மகசூல் கிடைக்கும் ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அண்ட் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் இதுக்கடுத்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடுறேன்